Where is Ganduru? Kadalur. உங்க அண்ணனோட என்ன பேரு? தீமராஸ் தானா இல்ல வேற ஏதாவது இருக்கா? இல்ல சார். அவர் பேரு ராஜசேகர கச்சிராயர். ஒரு மர்டர் கேஸ் சார். வைஃப் ஷாட் டெட். ஹஸ்பண்ட் தான் சஸ்பெக்ட். அந்த கன்ன நாங்க சீஸ் பண்ணிட்டோம். ஆனா புல்லட்ஸ் எதுவுமே ஸ்பாட்ல கிடைக்கல சார். எனக்கு 52 வயசு ஆகுது. பொம்பள ருசியே பார்த்தது இல்ல. எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கறேன். எனக்கு மெசேஜ் வரும் உடனே நான் அந்த கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்ல கால் பண்ணி டீல் பண்ணிப்பேன். மனைவியை கவனிக்காத கணவர்களை தாண்டி பெண்கள் தங்களுக்கான சிற்றின்பத்தை தேடிக்கொண்டால் கள்ளக்காதலனை கேவலப்படுத்துகிறார்கள். நாம் அதை அப்படி சொல்லக்கூடாது. திருமணம் கடந்த ஒரு புனிதமான உறவு என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆனா அது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ் சார். பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. சின்ன பொண்ணியான்னு கேட்ட மாதிரி கோத்தா பாடு. பொண்டாட்டி வீட்டில் இல்லைன்னா சின்ன பொண்ணுங்களை வீட்டு கூட்டு வச்சு ஜல்சா பண்ணுவீங்களடா? ரோமில் தானே இருக்கிறா, படிக்கிறா, தூங்குறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி எல்லாம் கூட வந்தாங்க. இந்த தப்பை பண்ணவங்கெல்லாம் சாக வேண்டியவங்க தான். ஆனால் இப்படி இல்லை, அசிங்கப்பட்டு சாவணும். என் பேத்தியோட நண்பன் சொல்லிக்கிட்டு ஒரு தம்பி வீட்டுக்கு வந்தான். அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான். என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆம்பளைங்க மூளையை வச்சு சம்பாதிக்கிற மாதிரி பொண்ணுங்க உடம்ப வச்சு சம்பாதிக்கிறது தப்பே இல்லை. பெத்தவங்களே எப்படா தான் பொண்ணு இப்படி ஒரு தொழில் பண்ணிருக்கான்னு வெளியே வந்து சொல்ல முடியும். அவ மிரட்டினான்னு சொன்னாலே தவிர அவளை யாரு மிரட்டினதுன்னு சொல்ல சார். இவ்வளவு பெரிய காலேஜ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படியா கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க சார்? இந்த கேஸ்ல அந்த காலேஜ் பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால ஹை லெவல்ல பிரஷர் கொடுத்து எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டாங்க சார். தேவையில்லாம மீடியா தான் இதை ஊதி பெருசாக்கிட்டாங்க சார். இது போல பல கல்லூரிகள்ல பல தற்கொலைகள் பணபலம் காரணமா மறைக்கப்பட்டது. வாழ்க்கையில் எது நடந்தாலும் எதிர்த்து போராடணுமே தவிர இப்படிலாம் இறங்கிடக்கூடாதுமா. ஒழுக்கத்தை விட்டோம் எல்லாம் நாசமாக போயிடும்.